சினிமாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களோட எக்ஸ்பிரஸ் ரியாக்ட்ஸ். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நாங்க வலிமையோட திரும்பி வந்திருக்கோம். உண்மையாவே வலிமை ட்ரெயிலரோட திரும்பி வந்திருக்கோம். நான் நவீன்தர்ஷன், இது கோபிநாத் ராஜேந்திரன். நாங்க இன்னும் ட்ரெய்லர் பார்க்கலங்க, ஆக்சுவலாகவே இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ரொம்ப ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் வெயிட் பண்ண ஒரு காரியம். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இல்லை, மழை வேலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. யா யா ஆயிரத்தெட்டு தொலைகள் நடுவில். இது கிடையாது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சவுண்ட் கேட்டால் அது எங்களோட மைக்கோ எங்களோட டெக்னீஷியன் பிரச்சனை கிடையாது. அது வந்து வருண பகவான் வந்து கேம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓ டு த ட்ரெய்லர். மதுரை சுத்தி நடக்கிற எல்லா மர்டரையும் ஜெயில வச்சு தான் பிளான் பண்றாங்க. மதுரை கதையா? பத்து வருஷமா தேடிட்டு இருந்த கேங்க எப்படியா பத்து நாள் கன்ஃபார்ம் அங்கேயும் வர போயிருக்கு. ஓ மேல ரொம்ப மோசமான கேங் இதுவா தான் இருக்கும். டாக் ஸ்மெல் பண்ணிடுச்சு. காட்டியா எப்படி பணம் சம்பாதிச்சோன்னு யாரும் கேட்க போறதில்ல. எப்படி ஜெயிச்சோன்னு யாரும் தேடி பார்க்க போறதில்ல. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான். வலிமைன்றது அடுத்தவனை காப்பாத்ததான் அழிக்கல. இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன்னு உன்னை டிஸ்மிஸ் பண்ணனும்னு சொல்றாங்க. என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. ஒரு அம்மா பானம் தோத்து போயிட்டேன். இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கை நரகமா இருக்கும். தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா அவனோட கோபம் எப்படி இருக்கும்னு காட்டுவேன். கேம் முடியல, அடுத்த லெவலுக்கு போக போகுது. நினச்ச மாதிரியே ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு ட்ரெய்லர். அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்காம பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டோம். வாட் யூ திங்க் நவீன்? ஏன் லைக் நிறைய வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஏன்னா லைக் ஹீரோஸ் மாஸ் ஹீரோஸ் வந்து அவங்களே அவங்களோட ஸ்டன்ஸ் பண்ண மாட்டாங்கன்றது தான் யூஸ்வல் நாம். அஃப்கோர்ஸ் வந்து அஜித் வந்து அவருடைய அஜித் அவர்கள் வந்து அவங்க ஸ்டன்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு பைக்கிங்லேயே நிறைய விஷயங்கள் வருது. நான் என்னோட அறிவுக்கு அப்பாற்பட்ட பைக்கு பைக்னா நம்மளுக்கு ஒரு பைக்கு தெரியும், ஃபீலிங் பண்ணால் அஜித் பண்ணுவார் அவ்வளோதான் தெரியும். பட் இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு விளையாட்டாக ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தோம், தீர நான் ஸ்டீராய்ட்ஸாக இருக்க போதான்னு சொல்லிட்டுலாம் வந்து நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நிஜமான அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த பஸ் சீக்வன்ஸ்லாம் டக்கு நம்மளுக்கு வந்து தீரன் தான் ஞாபகப்படுது. ஸோ இஃப் ஜஸ்ட் கியூரியஸ் இதுவும் அதே யூனிவர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இல் பி எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ். அவருடைய சீனியர் போலீஸில் கலீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உலகத்தில் இருக்கிற படங்களாக இருந்தாலுமே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். பட் எனக்கு
என்ன ஒரே ஒரு பிரச்சனையா இருந்தது, இதோட நீளம் வந்து கதையோட ஓட்டத்தை சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் இருக்குன்றப்போ எங்க ஃபால் இருக்க போகுது, எங்க ரைஸ் இருக்க போகுதுன்றது ஏன் நீங்க சொல்லிட்டீங்கன்ற ஒரு ஆதங்கம். ட்ரெய்லரே ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஒரு பீக் இருக்கு, திருப்பி அந்த ஹீரோட ஃபால் இருக்கு, மறுபடியும் அவருடைய ரிசர்ஜன்ஸ் இருக்குன்றப்போ எனக்கு நம்ம வலிமை வினத் கிட்ட நம்ம பேசுறப்போ அவர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஒரு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், ஒரு ப்ரொமோஷன் மட்டும் வெளியில கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு மேக ஸ்தலப்படுறப்போ அதுவும் அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ப்ரெஷராக வந்து ஆட் ஆகுது. எனக்கு ஆஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நிறையா அவங்க காமிச்சிட்டாங்களா இல்லை இவ்வளோ இதுலேயே எவ்வளோ காமிச்சிட்டிங்கன்னா படத்தில் எவ்வளோ இருக்குன்ற ஒரு ஹைப்பும் அதிகமாக தான் செய்யுது. பட் ஹைப்பு ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து லைக் கொஞ்சம் வந்து பிசி சென்டருக்கான ஒரு கட்டாய இது இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நாட் டு டேக் இட் ராங், பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான கண்டென்ட் என்னவா இருக்கும்போது சண்டை போட்டே இருக்க போறாங்களாப்பான்னு சொல்லிட்டு அம்மாக்கள் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டனும் இருக்குது இல்லை. ஏன்னா வந்து அம்மா சென்டிமெண்ட் காட்டுறாங்க, பட் அம்மா பாடல்கள் இல்லை ஃபீச்சரே ஆகலை, எல்லாமே வந்து அந்த ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாகவே போயிடுச்சு. கரெக்ட். பட் அந்த அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்த்திகா வில்லன் இதில் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லுக் டீசரில் விட இதில் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சுமா குரேஷியுமே டீசர் நம்ம பெருசாக பார்க்கல, இங்கே ப்ராப்பராக ப்ராமினெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலி செக்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவுமே டீசரில் பெருசாக வரல. ஸோ இங்கே இந்த இங்கே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க அந்த ஃபேமிலி ஆங்கிள் சென்டிமெண்ட்டும் இருக்க போது. அஸ் அண்ட் ட்ரெயிலரில் பார்த்தா ரொம்ப ஆபியஸாக தெரியுது வந்து ஹீரோ ஒரு இடத்துல வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குது. ஸோ அதுலேருந்து மீண்டு வராது, அவர் வேலை செய்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவருக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி. இது எனக்கு அகேன் திருப்பி இது காட்டியிருக்க வேண்டாமே, தியேட்டரில் பார்த்துருப்போமே அப்படின்னு தான் எனக்கு எனக்கு இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா இங்கேயே உள்ள இவ்வளோ காட்டுறீங்கன்னா படத்தில் கண்டிப்பாக இன்னும் நிறையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக எனக்கு ஏறுது ஆஸ் அ ஃபேன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். நிச்சயமா, ஏன்னா அதான் மறுபடியும் கமிங் பேக் டு நம்ம இன்டர்வியூலையும் அதான் சொல்லியிருந்தாரு, தியேட்டர் மூமெண்ட்ஸ் படத்தில் நிறையா இருக்குன்னு சொல்லி வினோத் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கே இதுலேயே இவ்வளோ இருக்குது. நம்ம என்ன சொன்ன அந்த ஃபைவ் கிளாஸ் பெயின்ஸை உடச்சிட்டு வர சீக்வன்ஸுமே நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். ஸோ இங்கே இவ்வளோ இருக்குது அந்த டர்ட் பைக் சீக்வன்ஸ் கண்டிப்பாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் டர்ட் பைக் சீக்வன்ஸ்னா காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆக்ஷன் லுக்ஸ் வெரி குட் அண்ட் அஃப்கோர்ஸ் மழையில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன் பேக்டாக இருக்குன்றது தெரியுது. இது ஒரு ஒரு ரவுண்ட் ப்ராடக்டாக எப்படி இருக்க போகுது, ஒரு 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 என் ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுதுன்றது தான் படம் பார்க்குற முக்கியமாக. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்க போகுது, ஏன்னா வந்து நல்ல ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ணாத்தே மாநாடு டாக்டர் இந்த மாதிரி படங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்க மொமெண்டம். மாஸ்டர் வந்து 2021 என்ன பண்ணுச்சோ 22 வந்து வலிமை இன்னும் சிறப்பாக பண்ணும் அப்படின்றத எங்கள் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ யா நம்பிக்கையும் பொங்கல் தியேட்டரில் சந்திப்போம். அடுத்த இன்னொரு ட்ரைலரோட உங்களை சந்திக்க விருப்பது நான் உங்கள் நவீன் தர்ஷன், கோபிநாத் ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.